ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மணி சேனல். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் ஃபேன் தான் நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க கைஸ். கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலராக போகலாம். இதோ இருக்கு பாக்ஸு, இதான் வந்து டபுள் இன்ஜின் ஃபேன் உள்ளது, சிலிக்கான் ஹோஸ் எழுதிருக்கு. அது சேர்த்து இமேஜ் எடுத்து கொடுத்துருவாங்க. கீழே வந்து மாடல் நம்பர் இருக்குது. இப்போ வந்து பின்னா பார்த்தீங்கன்னா வந்து இங்கெல்லாம் மாடல் நம்பர், ப்ராடக்ட் நேமு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் எடுத்து கொடுத்துருவோம், ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று பிளாக் அண்ட் க்ரீன் கொடுத்துருங்க. அது சேர்த்து பேக்கேஜ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே சாம்பிள் இது வச்சுருந்தாங்க மார்க்கெட்டில், நாங்கள் போய் செக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து புதுசாக கேட்டோம், ஆனால் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ இருக்கிற லாஸ்ட் பீஸ் உள்ள தான் கைஸ். இப்போ வந்து வாங்கி இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ கைஸ், இப்போ வந்து பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்து வச்சு இப்போ வந்து என்னால் கொடுத்துருவாங்க பார்ப்போம். ஒன்று இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டா டைப் இது கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபேன் உட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருவாங்க. ஒரு பேப்பர், சிம்பிள் பேப்பரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னு. அதே சேர்த்து இங்கே சீல் இருக்குது, இங்கே வந்து குவாலிஃபைடு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே சீல் வச்சுருக்கு. ஓகே, இது வச்சுருவோம். இது இருக்குது ப்ராடக்ட்டு, நம்ம ப்ராடக்ட்டு கவரில் இருக்குது. இது வச்சு நம்ம வா நல்லா இருக்குது. அடியில் வந்து பிளாக்கு, ஸ்டாண்டே கீழே அடியில் பிளாக்கு. அது சேர்த்து இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக க்ரீன் கலர் தான். ஆனால் உங்கள் பார்த்தீங்கன்னா இது கோல்டுன்னு நினச்சேன், ஆனால் இது க்ரீன் கலரு. இந்த ஒயர் உள்ளது இருக்குது, கேபிள் ஒயரு. இது வந்து உங்களுக்கு கார் சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து வீட்டில் இருக்க அடாப்டர் சார்ஜர் மாதிரி, இல்லை பவர் பேங்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் கலரில் இருக்குது, பிளாக் கலரில். ஓகே கைஸ், ஓகே. அதே சேர்த்து பட்டன்ஸ்லாம் பாருங்கள், பட்டன்லாம் வந்து எல்லாம் க்ரீன் கலர் இருக்குது. ஓகே கைஸ், பிஃபோர் டெஸ்ட் பண்ணுற முன்னாடி வந்து இது எப்படி வந்து ஃபேனு தூக்கலான்னு பார்ப்போம். இதை கைஸ் இப்போ என்ன பண்ணோம், இந்த ஒயர் நம்ம கீழே வச்சுட்டு எப்படி தூக்கி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணி, இது கொஞ்சம் ஒயர் இல்லை சிலிக்கான் ஹவுஸு, அதுதான் பேர். ஓகே, இது பொறுமையாக தான் இழுக்கணும். இதை பாருங்கள், இந்த உங்கள் எல்லாம் தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சிலிக்கான் ஹவுஸ், இதுதான் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ பொறுமையாக தான் இருக்கணும், ரொம்ப எழுத்தாலாக கொடுக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் டைட்டாக இருக்குது. இதுதான் ஒவ்வொன்று இருந்து செய்யலாம் தூக்கம். ஓகே ஓகே, இப்போ வந்து எல்லாம் வந்து அந்த சைடில் போயிடுச்சு, யூடர்ன் சைடில். ஸோ பேக்வேர்டில் போயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரெண்டில் ஆக்கணும்னா ஜஸ்ட்டு இது திருப்பி பார்ப்போம். ஓகே, ஒன் ஓகே, இந்த சைடு வரல. ஸோ இந்த சைடு போயிடுவோம். ஓகே, ஸோ ரெண்டு சைடும் வந்துடுச்சு. உங்களுக்கு எப்படி வேணால் வச்சுக்கலாம், உங்களுக்கு பேக் சைடில் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கலாம். ஓகே, இதோ இருக்குது யூஎஸ்பி கேபிள் உள்ளது. எஸ், இப்போ வாங்க நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அடாப்டரில் டெஸ்ட் பண்ண போகிறோம், செகண்டில் வந்து நம்ம பவர் பேங்கில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டர், ஒரு சார்ஜிங் கேபிள் அடாப்டர் மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஒயர் வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஒயர் லூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, இந்த இதை மாட்டிருந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ ஈக்குவலாக இருக்கும் ஆனால், ஸோ இது தள்ளி இருக்கட்டும், இது கொஞ்சம் பிகாஸ் வைப்ரேட் ஆகும் கொஞ்சம், ரெண்டும் வேணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்ல ஆன் பண்ணிக்கலாம், இந்த சைடு உள்ளது. ஓகே, இப்போ இதில் வந்து ஆக்சுவலி வந்து 3 ஸ்பீடு இருக்குது, மீன்ஸ் 3 டைம் சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இது. ஓகே, செகண்ட் உள்ள வச்சு பார்ப்போம். ஓகே செகண்ட், இப்போ தேர்ட் வச்சு பார்ப்போம். ஓகே குட், இப்போ இந்த தூக்கலாம் இந்த தூக்கம். ஓகே, இப்போ வந்து 3ல ஓடுது அது. இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடு பார்ப்போம். ஓகே, லெஃப்ட் சைடில் சேம், இதுதான் அப்படியே ரெண்டாவது வேலை சைடு பார்ப்போம். ஓகே, கூல் ஏர் வருது, கொஞ்சம் ப்ரீசிங் ஏர் வருது. ஓகே, 3 குட், இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ வந்து ரெண்டு ஆன் பண்ணிடலாம். இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் உள்ளது. ஒன்ல வச்சோன்னா நல்லா ஒரு கூலிங் காற்று வருது, கூலிங் நியர் வருது. ஓகே, இன்னும் ஸ்பீடாக இருக்கா? ஓகே, ரெண்டுமே ரெண்டில் வருது. ஓகே, மூணில் வச்சுருக்கோம். நல்லா ஸ்பீடாக வருது. நைஸ். இது வந்து வைக்கலாம். ஓகே, ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா பவர் பேங்க்கில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் கேபிள் இருக்குது, இது வந்து நான் இதுலேருந்து பவர் பேங்க்கில் மாட்டே வைக்கிறோம். மாட்டிகிட்டு இப்போ பவர் பேங்க் ஆன் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் வேலை செய்யுதுன்னு. ஓகே, வெரி குட், வேலை செய்யுது. ஆன் பண்ணோன்னா இதுலேயே வேலை செய்யுது. ஸோ இதில் பார்க்கலாம் இதில் வந்து இது மட்டும் இல்லை, இதுவும் வேலை செய்யட்டும். ஓகே, இப்போ இன்னொருத்தர பற்றி பார்ப்போம். ரெண்டு ரெண்டு மூணு மூணு அண்ட் சேம் டைம் ஆஃப். கைஸ், உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணி கேட்டாச்சு. இப்போ வந்து வீடியோ எண்ட் பண்ணுற முன்னாடி வந்து சில விஷயம்லாம் சொன்னேன், எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. இது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் டெஸ்டிங் பிஃபோர் நான் சொல்லியிருப்பேன், நான் இந்த ஃபேன் விஷயம் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ண, மீன்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா இது வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அதே சேர்த்து எப்படி நிற்கும் நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி கனெக்ட் ஆகிங்கன்னா வந்து சிலிக்கான் ஹவுஸ் வச்சு தான் கனெக்டாக இருக்குது இது. ஓகே கைஸ், ஸோ இது கேர்ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணால், இல்லைன்னா வந்து நீங்கள் டக்குன்னு வந்து இது பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கீழே போட்டுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இன்னொன்று விஷயம் வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, மீன்ஸ் இந்த ஃபேனோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்குது. நீங்கள் இங்கே வேணால் வச்சுக்கலாம். எஸ்பெஷலி காரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் காரில் வந்து ஏசி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேனை வந்து இப்படி கீழே வச்சுட்டீங்க, இப்படி வச்சுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏசியோட ஃபேனோட காற்று வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூலிங் ப்ரீஸ் காற்று கூட கிடைக்கும் கைஸ். ஓகே கைஸ், அதே சேர்த்து வந்து இது ட்ராவலிங் உள்ள தான், இது இங்கே வேணால் எடுத்து போகலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒன்லி தேவை என்னென்னா வந்து கனெக்ட் பண்ணுறது ஒரு யூஎஸ்பி கேபிள் மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கார் சார்ஜரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட அடாப்டர் இருந்துச்சோ இல்லை பவர் பேங்க் இருந்துச்சுன்னா வந்து அதில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ கைஸ் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டீஸ் ஆகிருக்கும், ஏன் வந்து விஸ்டம் ப்ரோ வந்து கண்டினியூஸாக மூணு வீடியோ சேர்த்து இந்த வீடியோ சேர்த்து வந்து ஃபேனை போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ ஃபேனை போட்டிருக்கேன், இந்த வீடியோ ஃபேன் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து சம்மர் டைமாக இருக்குது, ஸோ ஹாட்னஸ் டேஸாக இருக்குது. ஸோ வீட்டில் இருந்தீங்கன்னா சம்டைமே வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து உங்களுக்கு ஃபேன் தேவையாச்சுன்னா வந்து அதனால தான் நான் போட்ட ரெண்டு வீடியோ வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த இதுலேயும் கூட வந்து இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் நான் ப்ரீவியஸில் ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று டிரான்ஸ்பரண்ட் ஃபேன், அது வந்து நீ தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து ஃபேன் வேணும் சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டீல் ஃபேனு, அது கரண்ட் கொடுக்குறது உள்ளது. மூணாவது வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு தேவை வந்து சார்ஜர் உள்ளது, அது வந்து கார் சார்ஜரோ இல்லை வந்து அடாப்டர் டைப்போ இல்லை பவர் பேங்க் கூட இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இது டியூல் ஃபேன் உள்ளது தான் கைஸ். ஓகே, ஸோ அந்த ரெண்டு ப்ரீவியஸ் வீடியோடையும் சேர்த்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா கைஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். அண்டில் சனி ஒம்பது வயசு, பை கைஸ்.